நம்ம பெரம்பலூரில் புத்தக திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புத்தக திருவிழா வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நகராட்சிக்கு உள்ள இந்த புத்தக திருவிழா வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து இன்றைக்கி கூட ஒரு 3 நாள் ஆகுது. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த புக் ஸ்டால் வந்து இங்கே இருக்கும். யாரெல்லாம் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணணும், புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் வந்து இந்த புக் ஸ்டாலில் வந்து விசிட் பண்ணுங்கள். வாங்க நம்ம உள்ளே போனால் வீடியோக்குள்ளே. இந்த புக் ஸ்டால்குள்ளே நான் எல்லா ஸ்டாலையும் வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எல்லாமே அவ்வளோ எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நமக்கு ரிலேட்டடாக இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக மட்டும் இருக்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற இந்த க்ரோபேக் கிட்டு, அதாவது மாடித்தோட்டத்துக்கு உண்டான க்ரோபேக் கிட்டு வந்து எப்படி வாங்குறது, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெலாம் இவங்க இந்த ஸ்டாலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு ரக செடிகள், அதாவது கொய்யா, மாதுளை, நெல்லி, அதுக்கப்புறம் இன்னும் வெரைட்டியான நாட்டு ரக மரக்கன்றுகள் எல்லாமே உள்ள டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. வெளியிலையும் இங்கே வந்து கேட்குறவங்களுக்கு மரக்கன்றும் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இயல்வாகைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலு. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி டிஸ்பிளேலேயே நம்ம ஒரு சொரக்குடுவை, நாட்டு சொரக்காவோட குடுவையும், அதுக்கப்புறம் வெண்டங்காய் காஞ்சி சீடு எடுத்த அந்த இதையும் மேலே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. சரி பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போன உடனே அங்கே நிறைய சீட்டில் வச்சுருந்தாங்க. நான் அது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து நம்ம முன்ன பார்த்தால அதே ஸ்டால் தான் வந்து இந்த ஸ்டால். இந்த ஸ்டாலில் உங்களுக்கு சிறுதானிய வகைகள், சிறுதானிய வகைகளில் வந்து கம்பு, சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, ராகி, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற நிறைய சிறுதானிய வகைகள் எல்லாத்தையும் இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுதானியத்தில் வந்து நிறைய வீட்டுக்கு நம்ம செய்கிற மாதிரி ரவை, அதுக்கப்புறம் உப்புமா, அதுக்கப்புறம் நூடுல்ஸு, இந்த மாதிரி எப்படிலாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பு கூட்டி அதை வந்து விற்பனைக்காக இவங்க டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்த சிறுதானிய வகைகளில் வந்து இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக பண்ணி இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சிறுதானியங்களும் இவங்கக்கிட்ட கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆயிலு, ஃபெர்டிலைசர், அதாவது என்ன சொல்கிறது, பஞ்சகவ்யம், மீனமிலம், இந்த மாதிரி தேர்மோர் கரைசல், இந்த மாதிரி எல்லாமே இவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது பார்க்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த புக் ஸ்டாலில் இதெல்லாமே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலெல்லாம் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தெரிஞ்சுக்கணும், மஷ்ரூமை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்பான் வந்து ரெடி பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா இயல்வாகை அப்படிங்கிற ஸ்டால் தான். இது உள்ளே தான் நான் வந்து இந்த சொரக்குடுவையை முன்னாடி டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீடு, நாட்டு ரக விதைகள் எல்லாமே முன்னாடி டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ரொம்ப அதிக அளவுலலாம் எதுவும் கிடையாது, சும்மா ஒரு 10 கீரை, 12 செடிங்க அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் வந்து கீரை, செங்கீரை, அரைக்கீரை, கொத்தவரை, அதுக்கப்புறம் கோழியவரை, பாலக்கீரை, தக்காளி, வெள்ளை, அதுக்கப்புறம் மணப்பாறை கத்திரி, இந்த மாதிரி பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் மிதிப்பாகல், இந்த மாதிரி ஒரு சில விதைங்கள்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் இதில் நான் ஒரு 2-3 விதைங்க மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு மாசுக்கு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு சில பொருளெல்லாம் யூஸ் பண்ணுனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், மாசு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் மாசு கட்டுப்பாட்டை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. அதை வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன் வீடியோ, அதை நான் உங்களுக்கு கொடுக்கல. நேராக விசிட் பண்ணி போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சப்பை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பாத்திரம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், அது ரொம்ப நல்லது.